ஹலோ ஐஸ் வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன கேம் பார்க்க போகிறோம் சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்க் சர்வைவல் உள்ளதாங்க. ஐஸ் இன்னைக்கு ஆர்க்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டியோடான் அப்படிங்கிற ஒரு டைனோ தான் நம்ம வந்து டேம் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா டஞ்சன் டைனோ. ஸோ இது வந்து டஞ்சனில் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் டஞ்சனில் பார்த்திங்கன்னா எனக்கு இதோட இம்ப்ளான் பார்த்திங்கன்னா கிடச்சி அதை எனக்கு வந்து ரிவ்யூ பண்ணி டேம் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஓகே ஐயோ இங்கே இருக்குதா வீடு, நான் பாடு ஓடிட்டுருக்கிறேன். ஸோ வால்ட்டு இங்கே தான் பார்த்திங்கன்னா இருக்கு. ஓகேங்களா, இதுக்குள்ள நம்ம வந்து இம்ப்ளான் பார்த்திங்கன்னா போட்டுச்சுக்கோ. ரெண்டு இம்ப்ளான் பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருக்கிறேன். மேலே அண்ட் ஃபீமேலில் தான் நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா ப்ரீட் பண்ணி கூட நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி அது என்ன ஜெண்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று வேணா நம்ம ரிவ்யூ பண்ணி அது மேலே ஃபீமேல் அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைனலி இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா அதோட இம்ப்ளான் வந்து எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரங்குலேசர் டாட் அப்படி இப்படி கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டேமிங்கை பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். இது டேம் பண்ணுறதுக்கு என்ன கிபிள் யூஸ் பண்ண சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இக்னோடானோட கிபிள். ஓகேங்களா, பட் எங்கிட்ட வந்து இக்னோடானோட எக் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அதனால் ஒரு இக்னோடான் வந்து கண்டுபிடிச்சு அதுக்கிட்ட இருந்தால் நம்ம வந்து எக் பார்த்திங்கன்னா ஆர்டை போட போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு ஃப்ராகிலே கிளம்பிட வேண்டியதா, பட் இன்வென்ட்ரி மட்டும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஸோ அதனால் என் இன்வென்ட்ரிலாம் கொஞ்சம் காலி பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் இக்னோடானோட எக் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம வந்து ஆர்டை போட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீமிங் ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு தான் சொல்ல வரேன். ஓகே, இங்கே ஒரு இக்னோடான்னு பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்குது, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மேல். ஓகேங்களா, பட் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்ட் விட்டுச்சு. அதாவது மண்டை மேலே பார்த்தீங்கன்னா ஹார்ட் போகும் பார்த்தீங்களா அப்படின்னா இது பக்கத்தில் ஃபீமேல் இருக்கு அப்படிங்கிறது மாதிரி அர்த்தம். ஸோ இப்போதைக்கு நம்ம போய் அது பக்கத்தில் வேறு ஏதாவது டைனோ இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பட் எக்கச்சக்கமான டைனோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சண்டை போட்டுருக்கானுங்க. ஃப்ராகில் போகிறது கொஞ்சம் சேஃப்டி இல்லை தான். ஐயோ இங்கே வேறு இன்செக்ட் வேறு ஸ்பேன் ஆகுதுங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஃப்ராகில் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய இன்செக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்து ஸ்பேன் ஆகுது. அது ஃப்ராக் ரீசனாக இல்லை நான் வந்து லேண்டில் போகிறத ரீசனாக அப்படிங்கிறது எனக்கு வந்து சரியாக தெரியல. ஓகேங்களா, ஆனால் எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்குதுங்க. ஸோ ஓகே பரவாயில்ல, அதெல்லாம் வந்து கில் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஓகே இங்கே ஒரு இக்னோடான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிங்க பார்த்தீங்கன்னா கடிக்க வருதுங்க. அங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஸோ இங்கே ஓடிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபீமேலாக மேலான் வர தெரியல. ஸோ இருங்க நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அது வந்து என்னன்னு சொல்லிட்டு ஓகேங்க ஃபீமேல் தாங்க, ஆனால் ராப்டர் மனையை வேறு துரத்திட்டு இருக்கானே. ஐயோ தெரி ஆட பக்கி ஏண்டா வந்த, ஓ மை காட். ஸோ கைஸ் லேண்டில் வரது எவ்வளோ பெரிய ஆபத்து பார்த்தீங்களா, அடி கடிக்காத கடிக்கிறா இரா ஓடிடண்டா ஓடிடண்டா, நீ வேணாண்டா நீ வேணாடா போச்சு. ஹெல்த்தை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டா கொஞ்சம் விட்டால் பார்த்தீங்கன்னா கொண்டுருவோம்ல. அதனால் இப்போதைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்து விட்டு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகல. ஓகேங்களா, ஒரு இரண்டாம் வந்து பார்த்தேன், பட் அதை வந்து ராப்டர் பார்த்தீங்கன்னா துரத்திட்டு இருந்துச்சு. மேபி அதை வந்து சாவடிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. தெரியப்பார் இன்னும் துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. சரி ஓகே, இந்த பக்கம் சவகாசமே வேணாம், நம்ம வந்து வேற பக்கம் போயிட்டு வேற பக்கம் ஃபீமேல் இக்னோடான் இருக்கான்னு தேடி பார்க்கல. ஓகேங்களா, ஓகே ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபீமேல் இக்னோடான் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கிட்ட தான் இன்றைக்கி நம்ம வந்து எக்கச்சக்கமான எக் பார்த்தீங்கன்னா ஆட்டை போட போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு எக் பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை அசந்த நேரமாக பார்த்தீங்கன்னா தூக்கிடலாம்னு ஒரு ஐடியாவில் பார்த்தீங்கன்னா இருக்கிறேன். அந்த மண்ணை அங்கே தானே இருக்கிறதுனால இப்போதைக்கு வந்து டக்குன்னு தூக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடிடல. ஓகேங்களா, ஸோ ஓகே எடுத்துட்டு ஓடிலாமா. ஓகே ஃபைனலி கைஸ் எக் ஆட்டை போட்டாச்சு, வாங்க திருச்சிடலாம். ஸோ என்ன அடிக்க வர மாட்டேங்கிறான், ஏங்க இக்னோடான் அடிக்க வராத எக் எடுத்தா, ஓ மை காட் என்ன புது இது விதமாக இருக்குது. லைஃப் ஸ்ட்ரோக் கூட அடிக்குங்க எக் எடுத்தால், அதோட எக் எடுத்தால் லைஃப் ஸ்ட்ரோக் கூட நம்மளை வந்து அடிக்க வரும். பட் இக்னோடான்னு பார்த்திங்கன்னா எக் எடுத்தால் நம்மளை வந்து அடிக்க மாட்டேங்கிறான். ஸோ அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா அதோட எக் நிறைய கொண்டு போகலாம். ஓகேங்களா, ஆட மண்டப்பிலே அவர் சண்டை போகிறானே. சரி ஓகே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ மற்ற மூணு எக் கொண்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக டேம் பண்ணிடல. ஓகேங்களா, அதனால் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா வரப்போ. ஸோ நைட்டு வேறு ஆக ஆரம்பிச்சிச்சா, ஸோ வீட்டுக்கு போய் தூங்கிட்டு வர. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா எக்லேயே பண்ண. ஓகேங்களா, ஒரு ஒரு டைம் நீங்கள் அதோட தள்ளி தள்ளி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கிட்டே நம்மளுக்கு வந்து எக் கிடச்சிட்டே இருக்கும். இந்த கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு எக் மட்டும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போயிடலாம். இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போய் தூங்கிட்டு மட்டும் வந்துடுறேன். ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டேன். ஸோ அந்த இக்னோடான் பார்த்தீங்கன்னா இன்னுமே சண்டை போட்டுருக்குது. ஸோ எக் லே பண்ணிருச்சிங்க, நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போயிட்டு வந்து எக் லே பண்ணணும் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இதோட எக் பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. ஸோ சண்டை போட்டுருந்தாலும் பரவாயில்ல, அதோட கடமை நம்ம வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னா எக் கொடுக்குறது. அதை பார்த்தீங்கன்னா கொடுத்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நம்மள வந்து ரெண்டு எக் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இன்னும் ஒரு எக் மட்டும் கிடச்சிச்சு அப்படின்னா வைங்களேன், இந்த இடத்துக்கு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டு கிபிள் மேக் பண்ணிட்டு அப்புறம் டேமிங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு. ஓகேங்களா, எங்கே போனானுங்க, ஓ மை காட் டிலோபிராசஸ் கொன்னடியாடா மண்டபிலே, ஏங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுருந்தாங்க இப்போ இக்னோடான் வேறு காணுங்க. ஓகே இங்கே தான் பார்த்தீங்கன்னா இருக்காப்புல. ஸோ அப்போனா பார்த்தீங்கன்னா அந்த டிலோபிராசஸ் இருந்து இவனை நம்ம வந்து காப்பாற்றுறோங்க ஃபஸ்ட்டு, அப்படி இல்லைனா இவன் வந்து சித்திருவாப்பில் நம்மளுக்கு வந்து எக் கொடுக்க மாட்டான். ஓகேங்களா, அதுக்கு தான் சொல்ல வரேன். ஸோ எங்கெங்க போச்சு கொண்டுட்டானா டிலோபிராசஸா, ஸோ என்னன்னு தெரியல. ஸோ ஓகே இப்போதைக்கு பேசாமல் இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு எக் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஓகே இங்கே டிலோபிராசஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வரானுங்க. ஸோ நம்ம இங்கே இருக்கிற ரெண்டு மூணு பேர்த்த பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இக்னோடானுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணலாம். ஓகேங்களா, வேறு வழி இல்லை, அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இக்னோடான் நம்ம நிறைய எக் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். தம்பிங்களா வாங்க ஃபஸ்ட் ஏன் கிடம் போதுங்க, அதுக்கப்புறம் அங்கே போய் சண்டை போடலாம். ஏன்னா காப்பி மண்டையா நீ ஏன்டா வர, இவன்லாம் கணக்குலேயே இல்லை, நான் பாடிக்கு இவன் கூட சண்டை போட்டுருக்கேன், இந்த மண்டையில வேறு பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்துட்டு இருக்காங்க. ஓ மை காட், சரி ஓகே பரவாயில்ல, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து கில் பண்ணிடுவோம். எத்தனை பேராக வரீங்க, ஓ மை காட், சுகேஷ் வேணாம் நம்ம குதிரை கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரல. ஓகேங்களா, எல்லாரும் நம்ம பக்கம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ சார் கடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, இஸ் பாய்ஸ்னா பார்த்தீங்கன்னா துப்பி எரிஞ்சிடானுங்களா, அதான் பார்த்தீங்கன்னா கடுப்பு. சரி ஓகே கேஸ் இக்னோடான் பார்த்தீங்கன்னா எங்கே தான் எங்கே சுற்றிட்டு இருக்குது, நான் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு வரேன், மறுபடியும் அதோட எக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்ப்போம்.
ஓகே கேஸ் இப்போதைக்கு அந்த இக்னோடான் பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்மளுக்கு வந்து போட்டுருச்சு. ஸோ இப்போதைக்கு அதை போய் நம்ம வந்து எடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எல்லாம் ஓகேங்களா, நம்மளுக்கு மூணு எக் தேவைப்படுச்சு. ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மூணாவது எக். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கனா இப்போதைக்கு நம்ம டியோடான் பார்த்தீங்கன்னா வீட்டு போய் டேம் பண்ணிடலாம். ஒரு எக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. பட் எனக்கு என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்க அப்படின்னா, இதோட எக் எடுத்தால் இது வந்து அடிக்க கூட வர மாட்டேங்குது. அதனால் நினச்சா தான் பார்த்திங்க அப்படின்னா ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா லைஸ்ட்ரோட எக் இருக்குது பார்த்தீங்களா, அது எடுத்தோன்னா கூட லைஸ்ட்ரோ பார்த்தீங்கன்னா கண்ணாப்பினா அடிக்கும். ஸோ ஆனால் இது ஏன் கண்டுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஸோ ஓகே, இதுக்கு அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஆர்க்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ நல்ல விஷயம் தான். ஸோ ஓகேங்க, ஃபைனலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸோட நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிக்க வேண்டியதான். ஐயோ ரெண்டு ராப்டர் மன்னனுங்களா, நீங்கள் கூட வந்தீங்க திடீர்னு ஸ்பேன் ஆகிட்டு போல. ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல கிளம்பில் வைக்கீங்களா, ஏன்னா தாவி பிடிச்சிருவானுங்க. நம்ம தவக்கிழமையில் தான் பார்த்திங்கனா உட்காந்துருக்கோம். அதனால் அழகாக பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா பிடிச்சி என்ன வந்து கீழே இருக்கிறவங்க, அது இனிமேல் பார்த்தீங்கன்னா கடுப்பான விஷயமா ஆகி போயிடும். ஸோ ஓகே ஃபைனலி இப்போதை நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டு கிபிள் மேக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியோட பார்த்தீங்கன்னா டேமில் ஓகேங்களா. ஸோ கைஸ் இக்னோடானோட கிபிள் மேக் பண்ணுறது நம்மளுக்கு வந்து ரேர் மஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது ஓகேங்களா. அதோட எக் அப்புறம் பார்த்தீங்கன்னா மோஜோபெரி ஃபைபர் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைமேட் ஜெர்க்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேர் மஸ்ரூம் அதுக்கப்புறம் ஃபைனலி அவ்வளோதான் ஓகேங்களா. இப்போ நம்ம ஆயில போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிபிள் பார்த்தீங்கன்னா மேக் ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரெசிபி மேபி உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அதோட ரெசிபி பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு வந்து குக் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ அதுக்கு முடி ஃபைபர் மட்டும் தேவைப்படுது. இதில் ஒரு 227 ஃபைபர் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதில் ஒதுக்கி போடலாம் ஓகேங்களா. ஸோ மேலே பெரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது, அதை நம்ம வந்து கண்டுக்க வேணாம். நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா மேக் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி இங்கே பாரு டக்கு டக்கு டக்குன்னு கிபிள் மேக் ஆகிட்டு இருக்குதுங்க. கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியல் குக்கரில் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிடுங்க, நிறைய விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் ஓகேவா. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று இண்டஸ்ட்ரியல் கிரில் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணாமல் இருக்கிறேன். ஸோ அதை மேக் பண்ணுறோம் அப்படின்னா குக்கிங் கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. குக்கிங்னா எப்படி நம்ம வந்து சிக்கன்லாம் ஹீட் பண்ணுறோம், ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னும் நான் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ குடி சீக்கிரம் ஏதாவது வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மூணு கிபிள் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம நேராக போய் நம்ம டியோடானை பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிட வேண்டியது. அதோட இம்ப்ளான் பார்த்தீங்கன்னா கையில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நான் வெள்ளை கலரில் ஒரு டியோடான் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா டேம் பண்ண போகிறேன். அதாவது டஞ்சில் நான் வந்து பிடிச்சிருப்பேன், போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வெள்ளை கலர் தான் இப்போதைக்கு இம்ப்ளான் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா டேமும் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வெப்பன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஓகே. இப்போதைக்கு வாங்க ட்ராங்கி டாட் வச்சு நம்ம வந்து அடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டியோடான வந்து டேம் பண்ண போகிறேன் ஐஸ் ஓகேங்களா. ஏன்னா இதை நான் வந்து ரைடு பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன், ஒரு சர்வரில் நான் ரைட் பண்ணியிருக்கிறேன். பட் இதை நம்ம டேம் பண்ணது கிடையாது, ஃபஸ்ட் டைம் வந்து டேம் பண்ண போகிறேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சோறு திம்மா ஓகேங்களா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மைனஸ்னே சொல்லலாம். ஆனால் நம்ம அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சோறு போட்டோம் அப்படின்னா ஒரு பக்காவாக நம்மளாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். பட் நம்மளோட சிங்கிள் பிளேயருக்கு அந்தளவுக்கு யூஸ் ஆனு தெரியல, ஆனால் கண்டிப்பாக மல்டி பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஹெல்த் பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட் பண்ணி விடுவோம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து சூப்பரான அபிலிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து டேம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கிற ஓகேங்களா. ஸோ பையன் பார்த்தீங்கன்னா வந்து டாப்பில். ஸோ வேறு லெவல் கலரில் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க ஓகே. இப்போதைக்கு வாங்க நம்ம வந்து அடிக்க ஆரம்பிக்கலாம். சரி, என் பக்கத்தில் இருக்கிற எல்லா டைனும் பார்த்தீங்கன்னா பேசி போட்டேன். ஏன்னா இவன் வந்து திடீர்னு நம்மளோட செவத்து அடிச்சா அப்படின்னா எல்லா டைனும் நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் சொல்ல வரேன். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிடலாமா. ஸோ வாடா ஒரு அடி வாங்கி கூட ஓகேங்க. ஒரு புள்ளட் பார்த்தீங்கன்னா ஃபைனலி நான் வந்து இறக்கிட்டேன். அங்கே பாரு ஹீலிங் பண்ணுறான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு எஃபெக்ட். ஸோ நான் டஞ்சன் ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன், இவன் வந்து செல்ஃப் ஹீலிங் பவர் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து இருக்கு ஓகேங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இவனே பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிப்பாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். பட் அந்த டைம் உங்களுக்கு வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா பசிக்கும் ஓகேங்களா. ஸோ ஓகேங்க இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சுட்டே தான் இருக்கிறான், அந்த மண்டையை ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஸோ டோப்பர் எடுத்துட்டானு தெரியல. ஸோ ஒழுங்காக ஒரு ரெண்டடி வாங்கினா பரவாயில்ல ஓகேங்க. வந்து சிக்கிட்டாப்பில் இப்போதைக்கு இந்த மூல காரணம் வச்சு பார்த்தீங்கன்னா இவனுக்கு மூல போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடி அடி நடிக்க வேண்டியதான் ஓகே. டோப்பர்ல பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாப்பில். ஸோ இறங்கிடலாம் உள்ளுக்குள்ளே பேசாமல், ஆனால் லைட்டாக உள்ளுக்குள்ளே இறங்குறது பயமாக தான் இருக்கே, நான் முட்டி தூக்கிடுவானோ அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து சொல்ல வரேன். ஸோ ஓகே இப்போதைக்கு மேலேருந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்க வேண்டியது. அங்கே இன்னும் டோப்பர் எடுக்கலாம் நினைக்கிறேன். டோப்பரில் தான் இருந்தால் நினச்சா இருங்க, நம்ம வந்து டோப்பர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது செக் பண்ணிக்கலாம் ஓகே. எவ்வளோ இருக்குது ஏங்க 1700 வந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டோப்பரில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு அடியில் நம்ம வந்து அன்கான்ஷியஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ ஃபைனலி லாஸ்ட் பிளட்டாக இருக்கும் ஓகே. அவ்வளோதாங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா பையனை பார்த்தீங்கன்னா சரிச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு வாங்க இவன் வந்து டேம் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா. ஓ மை காட், ஏங்க ஒரு விஷயத்து மறந்தே போயிட்டேங்க. 10x ஸ்மூத்தி மேம் கொண்டு ஒரு மறந்தே போயிட்டேங்க ஐஸ். ஓ சேட், அது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தேவையே. சரி ஓகே இது வந்து இருக்கட்டும், இதுக்குள்ள நார்க் அடிச்சு வச்சுட்டு நம்ம 10x ஸ்மூத்தி மேம் பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம் ஓகேங்களா. எனக்கு கண்டிப்பாக அது நம்மளுக்கு வந்து தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு வேகமாக பண்ணணும். இப்போதைக்கு கேவுக்குள்ள நான் ஹார்ட் ஃபீட் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு ஸ்மூத்தி மேம் மட்டும் கிடச்சிச்சு அப்படின்னா ஓகே. ஃபைனலி கைஸ் எப்படியா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தி மேம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு அந்த மண்டை எந்திரிக்கிறதுக்குள்ள வந்து வேகமாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் வந்து டேம் பண்ண ஆரம்பிக்கணும் ஓகே. வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போதைக்கு கிபிள் மட்டும் எடுத்துட்டு வேகமாக பார்த்தீங்கன்னா டேம் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சொதப்பிடுறா. ஸோ கரெக்டாக நடக்குது. ஆனால் கடைசியில் ஸ்மூத்தி மேம் பார்த்தீங்கன்னா மறந்துடுறேன் கைஸ். கடைசியில் அந்த மாதிரி ஆகிப்போயிருது. ஸோ பரவாயில்ல நடக்கிறதா நான். இதுக்கப்புறம் நம்ம எப்பயாவது பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தி மேம் நிறைய பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து வீட்டில் வைக்கிற அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளமே இருக்காது ஓகேங்களா. பட் இது ஒரு நல்ல விஷயம்னா அவனுக்கு வந்து ஃபுட் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது மூலியமாக நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் எடுத்து ஓகேங்களா. ஸோ ஏன் இன்னும் பார்த்தீங்கன்னா படுத்தான் கிடக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபீட் பண்ணிட்டு போயிருந்தேன். ஸோ நாற்கடி சதான் நம்மளுக்கு வந்து வேலை செய்யுது ஓகே. ஸ்மூத்தி மேம் வச்சாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிபிள் உள்ள வச்சுட்டா ஓகேங்க. ஃபஸ்ட் பைட்டில் டேம் ஆகிட்டா டக்குன்னு கிபிள் எடுக்கணும் ஓ மை காட். ஸோ ரெண்டாவது கிபிளை சாப்பிட்டானே ஆட சோத்து மாடு.
ஸோ ஓகே ஃபைனலி கைஸ் ரெண்டு கிபில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டான் பட் ஒரே கிபில் பார்த்தீங்கன்னா டேம் ஆகிட்டா வைக்கிங்களா. இப்போது இவனை வந்து அப்படியே நம்ம வந்து வெளியே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கலாம். இவனுக்கு வந்து பிரைமிங் கொடுத்த கூட நம்ம வந்து டேம்னா கிபில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. பட் நான் வந்து டேமிங் எஃபெக்ட் என்ன அப்படி எடுக்கணும் அப்படிங்கிறக்கா கிபில் பார்த்தீங்கன்னா கொடுக்கலான்றது. பட் ஆல்ரெடி நான் லேட் பண்ணால் ஒரு லெவல் பார்த்தீங்கன்னா கம்மியாயிருச்சு. அதான் பார்த்தீங்கன்னா இன்னும் வருத்தமான விஷயம். சரி ஓகேங்க, இவனுக்கு சேடல் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த சேடலில் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவனை நம்ம வந்து வெளியே கூட்டிகிட்டு போகலாம். ஓகே, இதோட சேடல் எத்தனை லெவலில் அன்லாக் ஆகுதுன்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா 59th லெவலில் நம்மளுக்கு வந்து அன்லாக் ஆயிருது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20 மெட்டர் தான் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ 6 மர் வெறும் 25 தானா சொல்லி ஓகே பரவாயில்ல, மொக்க சேடல் தான் நினைக்கிறேன், மொக்க 6 மர் ஓகேங்களா. சேடல் நம்ம நார்மலாக போடுறது தான். ஸோ இப்போது இதை கிராஃப்ட் பண்ணி கொண்டு போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் பார்த்தீங்கன்னா 16 வைக்கல ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்து டஞ்சனில் பார்க்கும்போது இதை ரைட் பண்ணி பார்க்கணும்னு அவ்வளோ ஆசை பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ பட் ஃபைனலி இப்போது நம்ம வந்து டேம் பண்ணியாச்சு ஓகேங்களா. இப்போது நம்ம வந்து ரைட் பார்த்தீங்கன்னா பண்ணி பார்க்க வேண்டியதான். ஸோ மெயினாக நான் ஒயிட் கலருக்காக தான் ஆசைப்பட்டேன். ஸோ ஃபைனலி அந்த ஒயிட் கலரே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போதைக்கு டேமும் பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு கேஸ் ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்காப்ல சுதாக இருக்கா பார்த்தீங்களா, பட் பியூர் ஒயிட்னு சொல்ல முடியாது, ஃபேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு சேடலில் போட்டாச்சு. ஸோ இப்போதைக்கு ஓட்ட வேண்டியதான். இங்கே பாருங்கள் வால் ஆட்டுறது பாருக்கு எப்படி இருக்குது, குதிக்கிறதுல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைனோவை பார்க்கும்போது எனக்கு ஒன்னே ஒன்று தான் கேஸ் ஞாபகமே வருது. ஆமா அதான் எங்க கொள்கை. என்ன உங்க கொள்கை? கொள்கை எதுவும் வச்சுக்க கூடாதுங்கிறத கொள்கை. கரெக்ட். அதே தான், அந்த ரெண்டு வார்த்தையை சொன்னா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். ஹக்கூனா மட்டானா என்ன தத்துவண்டா, ஹக்கூனா மட்டானா அதை நீ கத்துக்கடா. ஹக்குனா மட்டாடா அதான் கைஸ். அதான் எனக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகுது. ஏன்னா அது நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வாழ் ஒரு தூக்கி நடக்குதா, சேம் பும்பா மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் அது வேறு அனிமல், இது வேறு டைனோ ஓகேங்களா. ரெண்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயங்கள் தான், ஆனால் பார்க்குறதுக்கு லைட்டாக சிமிலர் ஆகுது. அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் ஓகேங்களா. அது மட்டும் இல்லை, கூட ஒன்று இருக்குமே பும்பா பக்கத்தில் டைம்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் பார்க்குற லைக் ஓட்டர் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம இருக்கிற ஓட்டர் தூக்கி ஒன்றா தூக்கி போட்டு ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி ஆறுக்கிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பும்பாவையும் டைம் பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சு அக்குனமா டாட்டா பாடுறதுக்கு வந்து அனுப்பி வைக்கல ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி இதுக்காக ஆருக்கு எனக்கு வந்து பாராட்டு விழாலாம் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஒரு சின்ன அப்டேட் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ ஓகேங்க ஃபைனலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அங்கே பாரு, இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பிட்டு ஹக்கு நம்ம டாட்டான் பாட்டு பாடிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த கான்செப்ட்டில் சொல்கிறேன். பட் ரெண்டும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு டைனோ தான் ஓகேங்களா. ஸோ ஓட்டர் அதுவும் கூட சேம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாட்டரில் வாழக்கூடிய ஒரு டைனோ. ஸோ வாட்டரில் பார்த்தீங்கன்னா வேட்டையாடும் ஃபிஷ்லாம் ஓகேங்களா. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் வேட்டையாடுது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்செக்ட் சாப்பிடும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கான்செப்ட் எனக்கு வந்து சரியாக அந்தளவுக்கு அனிமல்ஸ் பற்றி தெரியாது அதெல்லாம் ஓகே. ஆனால் இது ரெண்டு வேறு வேறு டைனோ தான். நான் சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கு ஓகேங்களா. நடக்கும்போது நீங்களே பாருங்க, வாழ ஆட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆனால் வாய் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதுவே பும்பாக்கு பார்த்தீங்கன்னா பல்லு ரொம்ப பெருசாக இருக்கும், மேலே பார்த்துட்டு இருக்கும். இதுவே இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்துட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ டியோடானுக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மெல்லி டேமேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 75 பார்த்தீங்கன்னா 13 ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 58 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஸோ சரியாக தெரியல, ஆனால் நாக் பேக் பண்ணது கைஸ் ஓகேங்களா. அங்கே ஒரு ட்ரைக் பாருங்கள், வெறி கொண்டு ஓடி வந்துட்டு இருக்குது. ஏங்க அடிச்சா அப்படின்னா ஸ்டன் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். சரிங்க, நம்ம வந்து தாவி குதிச்சுலாம் வேறு வழி இல்லை. அவன் வர வேகத்துக்கு அடிச்சா அப்படின்னா பிறந்து கட்டிடுவா ப்ளஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவனி நம்ம வந்து முடிச்சல ஓகேங்களா. ஆனால் நாக் பேக் பண்ணிட்டு அடிக்கிறனால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டேமேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா ட்ரைக்கு நான் வந்து முடிச்சுட்டு ஓகேங்களா. ஓகே இப்போதைக்கு இவனுக்கு வந்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஆனால் பசிக்கும். ஸோ சமயம் பார்த்தீங்கன்னா பசிக்கும் ஓகேங்களா. ஆனால் இப்போதைக்கு பசிக்காது, என்ன பண்ணால் பசிக்கும்னு சொல்லி உங்களுக்கு வந்து காமிக்கிற ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்த் கம்மியாகணும். ஸோ தம்பிலாம் வாங்க அண்ணனை பார்த்தீங்கன்னா அடிங்க பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, கொஞ்சம் ஹெல்த் பார்த்தீங்கன்னா கம்மியாகட்டும். ஸோ 2340 2300 ஆயிடுச்சு. ஸோ இப்படி ஹெல்த் கம்மியாகிற டைம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் டவுன் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஃபிங்கர் வச்சு டச் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அட்டாக் பண்ணோம் அப்படின்னா இவனுக்கு பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் ஹீலிங் பவர் பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஹீல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எப்படி நம்மளுக்கு வந்து நம்மளோட அர்ஜென்ட் வீஸ்க்கு வந்து இப்போ அனிமல் சாப்பிடும்போது ஹீல் ஆகுதோ சேம் அதே கான்செப்ட். ஆனால் இவன் வந்து அனிமல் சாப்பிடாமல் ஹீல் பண்ணுவோம் ஓகேங்களா. ஆனால் பயங்கரமாக இவனுக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இவனோட ஃபுட் லெவல் பாருங்களேன் கிட்டத்தட்ட கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ இவனுக்கு ஒரு பஃபே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ என்ன பஃப்னே தெரியல, அது எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியல. ஆனால் அது இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுட்பால் கம்மி பண்ணியதே இருக்குது ஓகேங்களா. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும் யுவர் டியோடனிஸ் கன்சியூமிங் எக்ஸ்ட்ரா ஃபுட் டு ஹீல் யுவர் அலைஸ் அப்படி சொல்லிட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைனோ வச்சு நம்மளோட டைனோஸையும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அது வேறு லெவலான விஷயம் தான். ஸோ அர்ஜென்ட் வீஸ் பார்த்தீங்கன்னா தன்னை தான் நம்மளுக்கு வந்து ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் அந்த டியோடான் பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுவே பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணும் ஓகேங்களா. ஒரு சூப்பரான ஒரு ஹீலிங் டைனோ தான், பட் நம்மளுக்கு சிங்கிள் பிளேயருக்கு அந்தளவுக்கு யூஸ் இருக்காது. ஸோ மேபி மல்டி பிளேயர் விளையாடுறவங்களுக்கு வந்து யூஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நார்மலாக பிடிச்சி பார்க்கணுமே அப்படிங்கிறக்கான இதை வந்து டேம் பண்ண வைக்கிங்களா. பட் ஒரு நல்ல டைனோ தான், ஜாலியாக
ஜாலியாக பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு இருக்கலாம், பட் ஸ்பீடெலாம் இருக்காதுங்க. ஸோ ஜாலியாக பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஓட்டுறதுக்கு வந்து யூஸ் ஆகும் நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களா, சின்னதாக இருக்குங்க நான். ஸோ நார்மலாக இது வந்து பெருசாக தான் இருக்குது ஓகேங்களா, நம்மளோட ரொம்ப பெருசாக தான் இருக்குது, ஒரு பெரிய சைஸ் பண்ணிக்குட்டி மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே ஃபைனலி இதை நம்ம எப்படியா பார்த்தீங்கன்னா பிடிச்சி டேம் பண்ணி இதை வந்து ரைடும் பார்த்தீங்கன்னா பண்ணி பார்த்தாச்சு ஓகேங்களா. ஸோ இதுக்காக தான் நான் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மேக் பண்ணேன். ரொம்ப நாளாக இதை வந்து டேம் பண்ணணுங்கிற ஆசை பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, பட் டஞ்சனில் பார்த்தீங்கன்னா இதனால் எனக்கு வந்து கிடைக்கல ஓகேங்களா. ஆனால் இன்னைக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இன்னும் ஒரு டஞ்சன் டைனோ தான் நம்ம வந்து டேம் பண்ணாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றா ரெண்டாவது சரியாக தெரியல ஓகேங்களா, கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அந்த டஞ்சன் டைனோ நம்ம வந்து டேம் பண்ணோம் அப்படின்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். என்ன அந்த பண்ணிக்குட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சோறு போட முடியாமல் சோறு கலெக்ட் பண்ணுறக்கா பார்த்தீங்கன்னா வந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வாம்பில் பார்த்தீங்கன்னா டைட்டன் ஸ்பேனாக இருக்குது ஓகேங்களா. ஸோ கலர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் இந்த கிகாவை நம்ம வந்து இம்ப்ரூவிங் பண்ணி ஒரு நல்ல லெவலில் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறோம். அதனால இப்போதைக்கு ஒரு சின்ன ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ணி பார்க்கலாமே, இந்த டைட்டன் நம்மளால் கில் பண்ண முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா கடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னோட கிகா வந்து ரொம்ப டேமேஜில் பண்ணல, ஒரு 200 பக்கம் கம்மி பண்ணது நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ 200 தானே, எஸ் அது மாதிரி கம்மி பண்ணுது. ஆனால் டக்கு டக்குன்னு கடிச்சோம் அப்படின்னா கில் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குற ஓகேங்களா, செத்துருச்சு அப்படின்னா வேறு வழி இல்லை. ஸோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைட்டனை பார்த்தீங்கன்னா அடிக்கலாம் ஓகேங்களா. திடீர்னு இந்த ஒரு ஃபைட்டை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு விட்டுட்டேன். ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது ஓகேங்களா, டைட்டனை வந்து கிகா வச்சு கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கிகா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக பத்தாது தான், இன்னும் கொஞ்சம் கிகா பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவிங் பண்ணி நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ ஒரு கிகா ஆர்மியை நம்ம வந்து உருவாக்கி நம்ம டைட்டன் கூட பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறோங்க ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள், இதுக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து ஹெல்த் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி எவ்வளோ ஹெல்த் கம்மி பண்ண முடியும்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஓகே ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா டைட்டனுக்கு 100,000 ஹெல்த் பார்த்தீங்கன்னா வந்து கம்மி பண்ணிட்டேன். அந்த டைட்டன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 33,000 ஹெல்த் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஃபைனலி என் கிகா பார்த்தீங்கன்னா சாக போகுது, பட் இவன் நான் ஓரளவுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஸோ இன்னும் இந்த மாதிரி நம்மளோட 2-3 கிகா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டைட்டன் நம்மளால் அசால்ட்டு கில் பண்ண முடியும் நம்பிக்கை பார்த்தீங்கன்னா வருது. ஸோ ஆனால் கண்டிப்பாக ஒரு 5-6 கிகா வச்சு நம்ம இம்ப்ரூவிங் பண்ணி கொண்டு வரணும் கைஸ் ஓகேங்களா. ஆனால் டைட்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஹெல்த் கம்மி பண்ணதுக்கப்புறம் இவன் வந்து ரன் எடுக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்க மாட்டேன் ஓகேங்களா. அந்த கான்செப்ட் தான் கடிச்சிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 125,000 115,000 ஹெல்த் கம்மி பண்ணதுக்கப்புறம் நம்மளை வந்து அடிக்க மாட்டான் தான் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஆனால் ரன் எடுக்க ஆரம்பிச்சிடுவான், நம்ம ஆல்ரெடி ஒரு டைட்டனை கில் பண்ணும்போது சேம் அதே கான்செப்ட் தான் ஓகேங்களா. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ரன் எடுக்க ஆரம்பிச்சிட்டான், அதுக்கப்புறம் நம்ம அடிக்கவே இல்லை. ஆனால் இந்த டைட்டன் பார்த்தீங்கன்னா விடாமல் மிதிச்சிக்கிட்டே இருக்காப்ல, அதான் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே. ஸோ இங்கே பாருங்க நான் பழக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ என்னையும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொலை பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். இருடாதம்பி ஓகே, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எழுதி கம்மி பண்ணிட்டாங்க, பாரு எப்படி துரத்திட்டு வந்துட்டுருக்கான்னு சொல்லி. ஓகே ஓகே கேஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா பழைய சேவைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா லோக்கல் சேவ் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் ஃபைட்டுக்கு போனோம் ஓகேங்களா. என்னடா இவன் திருப்பின் கிகாவை கொண்டான் நினச்சிடக்கூடாது இல்லை, அதுக்காக தான் சொல்லிட்டேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல எதுக்காக வந்தனா அந்த வேலையை பார்த்தீங்கன்னா பார்த்து கிளம்பிட வேண்டியது. ஐயோ பக்கத்தில் இருக்கானே தெரியாதனா அவனை வந்து கடிச்சிடக்கூடாது, ஏன்னா கிகா பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக பக்கத்தில் டைனோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கடிக்க ஓகேங்களா. அதனால் இப்போதைக்கு இந்த இடத்துல நம்ம வந்து கிளம்பிடலாம். ஸோ டைட்டன் கொஞ்சம் டேஞ்சரானால தான் பார்த்தீங்கன்னா இருக்காப்பில். ஸோ நிறைய பேர் அவனை டேமும் பண்ண சொல்கிறீங்க. ஸோ டைட்டன் வர்சஸ் டைட்டன் வச்சு பார்க்கலாம் பேசாமல். ஆமாம், ஒரு டைட்டன் டேம் பண்ணிட்டு டைட்டன் வர்சஸ் டைட்டன் ஃபைட் வச்சு பார்த்தா கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் அதுக்கு நம்மளுக்கு ஒரு டைட்டன் தேவைப்படும். ஸோ அதை டேம் பண்ணுறதுக்கு வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அந்த ரிசோர்ஸஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எடுத்துக்கணும் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ மெயினாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கேனன்ஸ் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அந்த கேனன் நம்மளுக்கு வந்து எத்தனாவது லெவலில் அன்லாக் ஆகுது அப்படிங்கிறது வந்து வேணால் பார்ப்போமா. ஸோ ஓகே 34வது லெவலில் அன்லாக் ஆகுதா, சரி ஓகே பரவாயில்ல. நான் வீடு போய் பார்த்தீங்கன்னா கேனன் பால் மேக் பண்ணுறதுக்கு என்ன ஆகுது, கேனன்ஸ் மேக் பண்ணுறது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறேன். கூடி சீக்கிரம் வேணால் டேம் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே இப்போதைக்கு வீட்டுக்கு வந்து இந்த மடலுக்கு பார்த்தீங்கன்னா சோறு போட்டுட்டேன். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு இன்னொரு இம்ப்ளன்ட் பார்த்தீங்கன்னா டியோடன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா. நம்ம பிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல், பட் நம்மளுக்கு இன்னொரு மேல் கிடச்சு அப்படின்னா ரெண்டுத்தையும் நம்ம ப்ரீட் பண்ணி அதோட குட்டியும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அல்லவா. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஆனால் இதுக்கு இன்னொரு 24 ஆம்பர் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃபீமேல் இருந்துச்சுன்னா ஆம்பர் வேஸ்ட் ஆயிரும்ல, அதனால் இது இங்கேயும் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஷேப் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லோக்கல் ஷேப் பண்ணிட்டு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஒரு வேலை மேலே இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம். ஸோ அப்படி ஃபீமேல் இருந்துச்சு அப்படின்னா பழைய ரீஸ்டோர் பார்த்தீங்கன்னா போயிட வேண்டியதாக ஓகேங்களா. ஸோ ஓகே வாங்க இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையும் பேசிவில் பார்த்தீங்கன்னா போட்டலாம், ஏன்னா நம்மளோட கிகா இப்போ தான் கூட்டிகிட்டு வந்தேன், அது எதில் இருக்குன்னு தெரியல. ஸோ ஓகே வாங்க வந்து இப்போதைக்கு இதை வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு இது வந்து மேலாக ஃபீமேலாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோவை பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஒரு வேலை மேலாக இருந்துச்சுன்னா ரீட் பண்ணி பார்க்கலாம், ஃபீமேல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து விட்டலாம் ஓகேங்களா. ஃபீமேல் தான் நினைக்கிறேன், ஃபீமேல் மறந்து தெரிஞ்சு. ஸோ சேட். ஸோ கைஸ் வேறு வழி இல்லை, எனக்கு தெரிஞ்சு இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபீமேல் தான் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஆல்ரெடி நம்மள்ட ஒரு ஃபீமேல் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இன்னும் வருத்தமான விஷயம், நான் ஒரு மேல் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா ரெண்டுத்தையும் ப்ரீட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நினச்சேன். ஸோ பேசாமல் இன்னும் கொஞ்சம் இம்ப்ளான் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்கலாம் நினைக்கிறேன். ஸோ நான் தான் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணாங்க ஓகேங்களா. இப்போ பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான். ஸோ ஓகே பரவாயில்ல. ஸோ நம்ம இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா டியோட குட்டியை பார்த்தீங்கன்னா டேம் பண்ணி ப்ரீட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்மளால் பார்த்தீங்கன்னா அதை நம்மளால் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கடுத்து எந்த ரஞ்சில் வரும். ஸோ இந்த ரஞ்சிலே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ளான் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் நினைக்கிறேன். ஸோ மேபி நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இம்ப்ளான் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியுமா இன்னொரு டைம் இந்த ரஞ்சனை பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி பார்க்குறேன். ஒருவேளை அதோட மேலோட இம்ப்ளான் கொண்டு வந்தால் அப்படின்னா நம்ம வேணால் இன்னொரு வீடியோவில் வேணால் இதோட வந்து ப்ரீட் பண்ணி நம்ம வந்து இதோட குட்டி எப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம் ஓகே. வகைஸ் இது வந்து கருப்பு கலரில் பார்த்தீங்கன்னா இருக்குதானா. ஸோ ஓகே நல்லா இருக்குது. ஸோ ஓகே ஃபைனலி இன்றைக்கு வீடியோ அவ்வளோ தான். ஸோ டியோடனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பெஷலிட்டி தான். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஹீலிங் பார்த்தீங்கன்னா பண்ணும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஃபுட் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகும். இங்கே பாருங்க கம்மியாகிட்டே இருக்குது பார்த்தீங்களா.
ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ட்ராபேக்கே இதில் ஓகேங்களா. ஹீலிங் அதிகமாக பண்ணிச்சு அப்படின்னா நிறைய பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துக்கும், நீங்கள் நிறைய அதுக்கு வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து டேம் பண்ணிக்கோங்க. நான் சும்மா டேம் பண்ணால் மேபி கொஞ்ச நாள் வச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கிரானிகள் பண்ணிடுவாங்க, ஏன்னா இவனுக்குலாம் பார்த்தீங்கன்னா சோறு போட்டுட்டு இருக்க முடியாது, இவனுக்கு சோறு போடுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ப்ளே பண்ணணும் போல. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா இருக்குது, அந்தளவுக்கு இதை நான் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே கேஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். ஸோ வீடியோ எப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஆல் கேஸ் இந்த வீடியோ சொல்கிறப்ப சூப்பரில் சந்திக்கலாம். பை பை.